ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபின்செஸ்ல எப்படி மியூட்டேஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே பேசிக் மியூட்டேஷன்ஸ் தான். ஏன்னா இந்த மியூட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வகையான மியூட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த மியூட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 5 மணி நேரம் வேணும். ஸோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்ல என்ன மியூட்டேஷன் வந்துச்சு, அந்த மியூட்டேஷன்ல இருந்து என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா என்னென்ன மியூட்டேஷன்ஸ் போட்டால் என்னென்ன மாதிரி சிக்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பேசிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பேசிக்கா ஃபின்செஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணே கலர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைல்டு ஃபின்ச் வந்து நார்மலா இருக்கிறது கிரே கலர் மட்டும்தான். இந்த கிரே கலர் தான் வைல்டு ஃபின்செஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒயிட்டு பாத்தீங்கன்னா கிரேவோட ஆல்பினோ, அதாவது ஆல்பினோன்றது ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கலர் வந்து வராது, ஒயிட் கலர்ல தான் வரும். இது வந்து ஒரு டிசீஸ். இந்த டிசீஸால வந்ததுதான் நமக்கு வந்து ஒயிட் ஃபின்செஸ். இந்த ரெண்டுக்கும் ஒயிட் ஃபின்செஸுக்கும் கிரேக்கும் வந்தது தான் ஃபான். இந்த ஃபான் கலர் வந்து சில டிஎன்ஏ சேஞ்சஸ்னால வந்தது. இந்த மூணு தான் நமக்கு வந்து பேசிக் கலர்ஸ். இந்த பேசிக் கலர்ஸ்ல இருந்து வந்தது டார்க் டாமினன்ட் சில்வர், அப்புறம் வந்து லைட் பேக், டார்க் பேக் இப்படின்னு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் போகும். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து பிளாக் மியூட்டேஷன். ஃபின்செஸ்லயே பாத்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கு. அந்த பிளாக் கலர் மியூட்டேஷன் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது பிளாக் சீக், அதாவது நம்ம நார்மல் ஜீப்ரா ஃபின்செஸ்ல பாத்திருப்பீங்க, அதோட கன்னத்துல வந்து ஆரஞ்சு கலர்ல ரிங் இருக்கும். அந்த ரிங் தான் நம்ம வந்து அந்த ரிங்கை வச்சுதான் நம்ம மேல் ஃபீமேல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃபின்செஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் சீக்கோட இருக்கும், அதாவது ஆரஞ்சுக்கு பதிலாக பிளாக் கலர் சீக்கோட இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த பிளாக் சீக்ல எப்படி நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு அந்த பிளாக் கலர் பேட்ச் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட செஸ்ட் பகுதி வந்து நல்லா டார்க் பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து நார்மல் ஃபின்செஸ்ல நம்ம பாக்குறது வந்து மேல் வந்து பேட்சோட இருக்கும், ஃபீமேல் வந்து பேட்ச் இல்லாம இருக்கும். பட் இந்த பிளாக் சீக் ஃபின்செஸ்ல வந்து ரெண்டுக்குமே பேட்ச் இருக்கும், ஆனா மேலுக்கு வந்து நல்லா டார்க் பேட்சா இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து லைட் பேட்சா இருக்கும். இப்படிதான் வந்து நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் இதுல கண்டுபிடிப்போம். பிளாங்க் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா ரக்கைக்கு அடியில இருக்கிற பகுதியை வந்து பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பறவை இப்ப நம்ம நார்மல் ஜீப்ரா ஃபின்செஸ் எடுத்து பாருங்க, ரக்கைக்கு அடியில உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பேட்டர்ன்ல ஒயிட் கலர் டாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாக் சீக்குக்கு பிளாக் கலர் பேட்டர்ன்ல ஒயிட் கலர் டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிளாக் சீக்கு. இந்த பிளாக் சீக் வந்து பிளாங்க் வந்து மேலுக்கு அவைலபிளா இருக்கும், ஆனா ஃபீமேலுக்கு வந்து அது இருக்காது. மேலுக்கு வந்து அந்த பிளாங்க் இருக்கும், ஃபீமேலுக்கு அந்த பிளாங்க் இருக்காது. இதை வச்சுதான் நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பிளாக் சீக்ல வந்து கண்டுபிடிப்போம். இதுலயே பாத்தீங்கன்னா பிளாக் சீக்ல வந்து டார்க் பேக், லைட் பேக், ஃபான் பிளாக், டாமினன்ட் சில்வர் இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம வந்து இது வந்து இதோட சப் கிளாசிபிகேஷன்ஸ், அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இதை பத்தி சொல்றதுன்னா இன்னும் நிறைய டைம் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா பிளாக் பிரெஸ்டட். பிளாக் பிரெஸ்டட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஜீப்ரா ஃபின்செஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம நார்மல் ஜீப்ரா ஃபின்செஸ்ல இருக்கிற அதோட நெஞ்சு பகுதியில இருக்கிற கருப்பு கலர் கோடு வந்து பெருசா இருக்கும். அதாவது நம்ம நார்மல் ஜீப்ரா ஃபின்செஸ் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிளாக் பிரெஸ்டடுக்கு வந்து 2 சென்டிமீட்டருக்கு நல்ல அகலமா நல்ல டார்க் பிளாக்கா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம பிளாக் பிரெஸ்டடை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனா இதோட சிக் பேட்ச் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். நார்மல் ஜீப்ரா ஃபின்ச்சோட அந்த கன்னத்துல இருக்க அந்த ஆரஞ்சு கலர் வட்டம் வந்து இன்னும் நல்லா பெருசாவே இருக்கும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணுல இருக்க கோடு வந்து இருக்காது, அதை வந்து டியர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியர் மார்க் வந்து இந்த பிளாக் பிரெஸ்டடுக்கு வந்து இருக்காது. இது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட டெய்ல் பேட்டர்ன், டெய்ல் பேட்டர்ன்லயே நமக்கு அந்த டெய்ல் பேட்டர்ன் வச்சே நமக்கு வந்து மியூட்டேஷன்ஸ் வந்து நிறைய சொல்லுவாங்க. அந்த டெய்ல் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா டாட்டர் டெய்ல் பேட்டர்ன் இருக்கு, பியூர் பிளாக், பியூர் ஒயிட், அப்புறம் வந்து ஸ்ட்ரைப்டு பிளாக், ஸ்ட்ரைப்டு டெய்ல், இந்த மாதிரி இன்னும் இதுல வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் இப்படி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 150 வெரைட்டிஸ் வரும். ஓகே, இந்த ஃபின்செஸ்க்கு பாத்தீங்கன்னா டெய்ல் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரைப்டு ஆர் டாட்டட்ல தான் வரும். பியூர் வந்து இதுல எப்பயாவது ஒரு ரேர் கேசஸ்ல வந்து இறங்கலாம். அந்த பிளாங்க் அப்படின்னு சொல்ற அடிப்பகுதி, ரக்கையோட அடிப்பகுதி வந்து நல்லா நீளமா இருக்கும், குறுகலா இல்லாம நல்லா நீளமா இருக்கும். செஸ்ட்ல இருந்து அதோட வால் வரைக்கும் நல்லா நீளமா இருக்கும் இந்த பிளாங்க்ங்கிறது. அது வந்து ஆரஞ்சு கலர்லயும் இருக்கலாம், பிளாக் கலர்லயும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிளாக் ஃபேஸ். இந்த பிளாக் ஃபேஸ் ஃபின்ச்சுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கா இருக்கும்.
அதாவது இதுக்கு பிளாக் கலர் வந்து ஹோல் பாடியும் பிளாக்கா இருக்கலாம், ஃபேஸ் மட்டும் பிளாக்கா இருக்கலாம், இல்ல நெஞ்சு பகுதி மட்டும் பிளாக்கா இருக்கலாம், இல்ல மேல அதோட முதுகு பகுதி எல்லாம் பிளாக்கா இருக்கலாம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிளாக் வந்து டாமினா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிளாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா பாத்தீங்கன்னா இதுல வந்து பியூர் பிளாக் ஃபின்ச் வந்து பிளாக் ஃபேஸ்ல இருந்தா கொண்டு வருவாங்க. ஏன்னா பிளாக் ஃபேஸ்க்கு வந்து சீக்கும் அந்த சீக் வந்து பிளாக்கா இருக்கும், ஒரு சில இதுல வந்து சீக் வந்து ஆரஞ்சா இருக்கும், அதுக்கு வந்து வேற பேரு சொல்லுவாங்க. ஒரு சில இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் கீழே வந்து நெஞ்சு பகுதிக்கு கீழே வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், மேல ஃபுல்லாவே பிளாக்கா இருக்கும். இந்த மாதிரி இதுலயும் இன்னும் நிறைய நிறைய மியூட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அது வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். இதுலயே பைடு வெரைட்டிஸ் அதுவும் இருக்கு. பைடு வெரைட்டிஸ்ன்றது அது வந்து ஒரு பெரிய பேட்டர்ன்ஸ், அது வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு பைடு வெரைட்டிஸ்ல. ஓகே, இப்ப வந்து பிளாக் ஃபேஸ்ல எப்படி நம்ம மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியர் மார்க்கிங் இருக்கும், அதோட பீக் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். நார்மல் ஜீப்ரா ஃபின்செஸ்க்கு இருக்கிற மாதிரி மேலுக்கு நல்லா ரெட்டாகவும் ஃபீமேலுக்கு வந்து ஆரஞ்சு கலர்லயும் இருக்கும். இதை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து பிளாக்ல வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த செஸ்ட்ல இருக்க செஸ்ட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செஸ்ட் பார் வந்து நல்லா டார்க்கா இருக்கும், உங்களுக்கு வெளியவே தெரியும். அதே மாதிரி சீக் வந்து நல்லா டார்க் பிளாக்கா இருக்கும். ஃபீமேல் பாத்தீங்கன்னா அதோட நெஞ்சு பகுதி வந்து ஒரு கிரேஷ் கலர்ல இருக்கும், ஒரு கிரேஷ் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி முதுகு எல்லாமே நல்லா டார்க்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல வர்றது வந்து நம்ம பிளாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நீங்க குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த டியர் மார்க்கிங்னு சொல்லுவோம், கண்ணில் இருக்க கோடுக்கும் மூக்குக்கும் நடுவுல பிளாக் கலர்ல இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை வந்து பிளாக் ஃபேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கரெக்டா நோட் பண்ணோம்னா நம்ம நார்மலா வாங்குற ஷாப்ஸ்லயே வந்து இது கண்டிப்பா வரும். ஏன்னா எனக்கு அப்படிதான் ரெண்டு செட் ஆச்சு, அதுல இருந்து நான் ஒரு பிளாக் பிரஸ்டட் ஒன்னு எடுத்தேன். பிளாக் பிரஸ்டட்னா நல்ல பிரஸ்ட்ல வந்து நல்லா பிளாக் கலர் பார் வந்து நல்லா பெருசா வந்துருந்துச்சு எனக்கு நல்லா. ஸோ அந்த இது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன், அவர் வந்து எனக்கு அது ப்ரீடிங் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய மியூட்டேஷன்ஸை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. We'll be right back.